தினத்தந்தி இவரை கூட்டு பேட்டி எடுக்குது சரிங்களா. என்ன சொல்ல வரீங்க, விசிகால அவர் ஒரு அரசுக்காரங்க? இல்ல இல்ல இல்ல, இப்ப பிஜேபின்றீங்களா? என்ன சொல்ல, ஆல்ரெடி ரவிக்குமாரே ஒரு அரசு தானே? ஏங்க ஆல்ரெடி ரவிக்குமாரே ஒரு அரசு தான். இப்போ அகமது சாஹிப் அவர் ஒரு இஸ்லாமியர், அவருக்கு நாளைக்கு துணை பிரச்சனை கொடுத்துருவாங்களா? உடனே கொடுத்துருவாங்களா? விசிகா கொடுத்துருவாங்களா? அவருடைய ஒழிப்பு என்ன கொடுத்துருவாங்களா? சரி, நம்ம மாலின் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து துணை பிரச்சனை கொடுத்துருவாங்களா? இல்ல அவர் வந்து தினத்தந்தி பேட்டி எடுத்துருமா? நேற்று வந்த சினிமா நடிகர் துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன அவசியம்? கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணி கட்சியை, குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை கட்சியை இப்படி விமர்சிக்கலாமா? இது சரியா? நேற்று வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க, அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? வட மாவட்டத்தில் தலைவர் விசிகேவுடைய ஓட் பேங்க் இல்லாம திமுகவில் ஜெயிக்க முடியும். ராமதாஸ் அவர்கள் இது உள்ளிட ஆதரிக்கிறார் சரிங்களா? அப்ப அவர் சனாதனவாதியா, அவர் சனாதனவாதியா? கொஞ்சம் இருங்க, அப்ப இவர் யாரு? என்னங்க நீங்களும் கர்ணாஸ் மாதிரி பேசி, இப்ப இவர் யாரு? நீங்களும் கர்ணாஸ் மாதிரி பேசுறீங்க, இப்ப இவரோட ஸ்டாண்ட் என்ன? இது கொஞ்சம் அதிகப்படியா குற்றச்சாட்டு? நேரடியா சொல்றோம். இது கொஞ்சம் அதிகமா இல்லையா? நேரடியா சொல்றோம், ஆதாரத்தோட சொல்றோம். பேசாதீங்க, ஆதாரத்தோட சொல்றோம். ஏதோ ஒரு ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்கள்ல எல்லா ஆதாரத்தோட சொல்ற அரசியல் கட்சிகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதுக்கு பொருந்தும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரே அடி அந்த பக்கம் தள்ளுறது இல்லையா? இது வந்து அரசியல் அராஜகம் நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவர் செய்யறது அரசியல் அராஜகம். ஆட்சியில் பங்குன்றது, ஆட்சியில் பங்கு என்பது திண்டமே என்ன, அதை கேட்கறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல? இந்த இந்த வார்த்தையை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இப்படி பத்திரிகையாளர் இந்த ஊடக மாதிரியே திரும்ப அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொன்னார்னா, இது வந்து விவாதமாக்கப்படணும்ன்றாரு. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் பிள்ளை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த டிபேட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்ச பட்சம் சாட்சி மனலில் பேசிக்க முதல்லையே வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த அப்படியான டிபேட் இது, குறிப்பாக விடுதலை செய்தி கட்சி சேர்ந்த ஆதமரஜன் கொடுத்த பேட்டி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாதிரி இருக்கிறது. குறிப்பாக துணை முதல்வராக அறிவிக்கப் போகிற அப்படித்தான் இப்போ செய்தியில் வருகிறது. ஏன்னா இன்றைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்காரு, மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்றிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஆதமரஜன் சினிமாவில் நடிச்சிருந்தோம், திடீர்னு வந்து துணை முதலமைச்சர்லாம் எங்கள் தலைவர் வந்து 40 ஆண்டு காலம் அதில் இருக்கார், அவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருப்பாரு. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? வந்தவுடனே துணை பொதுச்செயலாளர் ஆகிருக்காருல்ல, விடுதலை சீர்திருத்த கட்சி வந்தவுடனே துணை பொதுச்செயலாளர் ஆகிருக்காருல்ல. என்னங்க? இல்லை இல்லை, அதான் ஆரம்பத்துலேயேவா? இல்லை இல்லை, துணை பொதுச்செயலாளர் ஆகிருக்காருல்ல, அதனால் அவர் வந்து இப்படி தான் பேசுவார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அரசியலெல்லாம் அவருக்கு முழுமையாக தெரியுமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் தோழர், எத்தனை தோழர்களுடைய தியாகம், எத்தனை பேர் உயிர் பலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரலாறுலாம் அவர் படிச்சிருப்பாரா அப்படின்னா? தெரியாமையே வந்திருப்பார். இல்லை, அதுக்கு வாய்ப்பு குறைவு தான். தனக்கு இருக்கிற அந்த பொருளாதாரம், தனக்கு இருக்கிற அந்த மீடியா ஃபோக்கஸு, தனக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கின் மூலமாக பொறுப்புக்கு வந்து துணை பொச்சினார் பொறுப்பு வாங்கி இன்றைக்கி அங்கே நிற்கிறாரு. நிறையா தியாகம் செஞ்ச தோழர்கள் வந்து விசிகால இருக்காங்க, அவங்களாம் அந்த இடத்துக்கு வரல. இன்னும் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இன்னும் சொல்லப்போனால் ஊடகத்திற்கே தெரியாத நபர்களாக இன்னும் நிறையா இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த நம்ம என்ன சொல்கிறோம்னா, வெளிப்படையாக துணிச்சலாக பேசக்கூடிய அரசியலை பெறுவதற்கு, பேசக்கூடிய துணிச்சல் இல்லாதவர்களாக இன்றைக்கி விடுதலை செய்யக்கூடிய மாநில நிர்வாகிகள் திருமா உள்பட, இன்க்ளூடிங் திருமாவளவன், இல்லை தலைவருங்க, இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன், அவரையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். யாருக்குமே அந்த துணிச்சல் இல்லைன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ திமுகவை விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு பிரச்சனை? வெளிப்படையாக சொல்லலாம். இல்லை, எங்களுக்கு இப்போதைக்கு கூட்டணின்றது, நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி முடிவு செய்வோம், இப்போ நாங்கள் வந்து மக்களுக்காக பேசுவோம். அவர் சொன்னால் நீங்கள் கேட்டீங்களா? கேட்கலையா? என்ன சொல்கிறாரு? என்ன சொல்லுது? அரசியல் முடிச்சு போட வேண்டாம், மது ஒழிப்பு எங்களுடைய கொள்கையில ஒன்று, அதை நிறைவேற்றுக்காக மது ஒழிப்பு மட்டும் சொல்ல வரல. சரி, கொஞ்ச நாளா வந்து அவருடைய அந்த பிறல் இருக்குல்ல, பல்ட்டி இருக்குல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பல்ட்டி இருக்கு இல்லையா, தொடர்ச்சியா எல்லாருடைய பல்ட்டியும் நான் சொல்றேன், திருமா அதான் இன்க்ளூடிங் திருமாவில் உள்பட எல்லாருடைய பல்ட்டி. சரியான்றேன், பல்ட்டினா ஒன்றும் தப்பான வார்த்தை, பிறல்னு சொல்லுங்க, சர்க்கிள்னு சொல்லுங்க, ஏன் பல்ட்டினா? அது வந்து கெட்ட வார்த்தையா? உள்நோக்கம் இல்ல, கெட்ட வார்த்தையா? உள்நோக்கம் உள்ள வார்த்தையா இருக்கு. இல்ல, அப்படின்னா உள்நோக்கம் அது நீங்க தான் புரிஞ்சுக்கிறது, உங்களுடைய முழுக்க முழுக்க இப்ப சமீபத்தில் தொடர்ச்சியா
அருந்ததிர் உள்ளிட ஒதுக்கீடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசால் கொடுக்கப்பட்டது, முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனே பேசுகிறார், அதற்கு எதிராக திருமாவளவன் பேசுகிறார், ரவிக்குமார் பேசுகிறார். அப்புறம் இல்லை அதை நாங்கள் எதிர்க்கலைன்றாரு, அதை நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்றாரு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் தான் அதை ஆதரித்தோம்ங்கிறாரு. மறுபடியும் இப்படி ஒவ்வொன்று இல்லை இல்லை டிபேட்டு, இது தான் பிறல் தான், அதை தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி பிறல்றார், இது திமுக கொடுத்த இடஒதுக்கீடு. திமுகவுக்கு அவர் நன்றி சொல்லி போயிருக்கணும். பட்டியல் பிரிவில் ஒரு பிரிவினர், மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு வந்து வரவேற்றிருக்காருல்ல, வரவேற்று தான் சீரமைப்புக்கு போயிருக்கேன். சரிங்களா, ஓகே, விஷயத்துக்கு வாங்க. அதான் சொல்கிறல டபுள், இந்த அதை தான் பல்ட்டின்னு சொன்னேன். நீங்கள் அதுக்கு தான் அதை பிறல் கிரல்ன்றீங்க, அதை தான் பல்ட்டின்றேன். ஒவ்வொரு பக்கம் பல்ட்டி அடிச்சுட்டே இருக்காங்க, மாறி மாறி ஒரு பக்கம் வரவேற்கின்றாங்க, ஒரு பக்கம் சீரமைப்புக்கு போகிறாங்க. சரிங்களா, திமுக தலைவருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இவர் வாழ்த்து சொன்னாரா, நேரடியாக சந்தித்து அவர் ஒரு பொன்னாடை பொருத்தினாரா, அதை உண்மையாகவே மன மகிழ்ச்சியோடு வரவேற்றாரா? இவர் ஒரு பக்கம் வரவேற்கிறது, அவர் பக்கம் எதிர்க்கிறது, ரவிக்குமார் ஒரு பக்கம் எதிர்க்கிறது, இவரே நேரடியாக போய் மனுவும் போட்டார். சரிங்களா, இது ஒரு பிறல், இது ஒரு பல்ட்டி. உங்கள் சொல்லணும்னா பிறல். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுடைய எதிர்பார்ப்பு தோல்வியை சிந்திச்சிருச்சு. விடுதலை சிந்தி கட்சியினுடைய எதிர்பார்ப்பு ஒரு தோல்வியை சிந்திச்சு. என்ன எதிர்பார்ப்புனா, காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கும், ஒருவேளை காங்கிரஸ் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தால் மத்திய மந்திரியாக திருமாவளவன் வளம் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். அது நடக்கலை. அதனால் அந்த குழப்பத்தில் மன உளைச்சலாகி ஆளுக்கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் ஒன்று பேசுகிறாரு, ரவிக்குமார் ஒன்று பேசுகிறாரு, சொல்கிறாங்க. அது வந்து இல்லை, ஆளுநர் சவனாசு, ஆளுநர் சவனாசு உதயநிதி இருக்கும்போது அங்கே ஒன்று பேசுகிறாரு, இப்போ ஆதவர்ஜனா ஒன்று பேசுகிறாரு. உங்கள் ஸ்டாண்ட் என்ன, உங்கள் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன? ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் இந்த பல்ட்டி அடிக்கிறீங்க, மாறி மாறி பல்ட்டி அடிக்கிறீங்க? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி அவர்களை முதல்வராக, துணை முதல்வராக்குவது அது அந்த கட்சியினுடைய முடிவு. முதல் உங்கள் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேளுங்க, அது உங்களுடைய கோரிக்கை. ஏன் உதயநிதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகும்போது நான் எங்கள் தலைவர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற அந்த கம்பேரிஷன் எதுக்கு, ஏன் கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். இந்த அவசியம் என்னது இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் சொல்லப்போனால் அவர் சொல்கிற காரணத்தை புரிஞ்சுங்க. என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறத, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது திமுக கொள்கையாக இருக்கும். அதே கூட்டணியில் ஒரு சொற்ப வாக்கு செலவு தொழிலாளர் கூட 5 சீட்டு 8 சீட்டு 9 சீட்டு வாங்குற அமைச்சர் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது மாநிலத்திலும் அதே நிலைமை ஏன் தொடரக்கூடாதா? ஆட்சியில் பங்குன்றது, ஆட்சியில் பங்கு என்பது தீண்டாமே என்ன, அதை கேட்கறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. இந்த இந்த வார்த்தையை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், இப்படி பத்திரிகையாளர் இந்த ஊடகவியாளர் உங்களை மாதிரியே திரும்ப அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து விவாதமாக்கப்படணுன்றாரு. இந்த நான் இதை தேர்தல் நேரத்தில் தான் பேசணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர கருத்து. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊடகவியாளர்கிட்ட என்ன சொல்கிறார், இது விவாதமாக்கப்படணுங்கிறாரு. ஆனால் அருந்தீர் உள்ளிடுவதுகளை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருனா, இதை கடந்து போங்கன்னு தன்னுடைய தொண்டருக்கு தகவலாக சொல்கிறாரு. அப்போ ரெண்டு, இது ரெண்டு ஏன் இந்த ரெட்ட நிலைப்பாடு? அப்போ அருந்தீர் உள்ளிடுக்கில் நீங்கள் எதிராக இருக்கீங்கன்னு நாங்கள் விவாதமாக்கணும், நாங்கள் விவாதமாக்குறோம். இப்போ அருந்தீர் அமைப்புகள் விவாதமாக்குறாங்க, ஆனால் அதை கடந்து போங்கன்னு திருமாவளவன் அவருடைய தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே என்ன செய்கிறாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை விவாதமாக்கப்பட வேண்டும், அது விவாதமாக்குனாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறாரு. அப்போ அருந்தீர் உள்ளிடுவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணாமா? உங்களுடைய அதிகாரத்துக்கு மட்டும் பங்கு வேணும், நீங்கள் அதிகாரத்தை இன்னும் அதிகாரத்தை கையில் வச்சுட்டே இருக்கணும், உங்களுக்கு கீழே இருக்கிற மக்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. திருமாவளவன் சனாதனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இது கொஞ்சம் அதிகப்படியாக குற்றச்சாட்டு இல்லை, நேரடியாக சொல்கிறோம். இது கொஞ்சம் அதிகமாக இல்லையா? நேரடியாக சொல்கிறோம், ஆதாரத்தோடு சொல்கிறோம். பேசாதீங்க, ஆதாரத்தோடு சொல்கிறோம். ஏதோ ஒரு ஒரு விஷயம், ஒரு சில விஷயங்களில் எல்லா ஆதாரத்தோடு சொல்கிறோம். அரசியல் கட்சிகளும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதுக்கு பொருந்தும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரே அடி அந்த பக்கம் தள்ளுறது இருக்கு இல்லையா, இது வந்து அரசியல் அராஜகம் நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, அவர் செய்கிறது அரசியல் அராஜகம். இப்போ ஒடுக்கப்பட்டவர்களை மிகவும் பின்னிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக சீராய்வு மனு பண்ணார் பார்த்தீங்களா, அது அராஜகம், அது அரசியல் அராஜகம். நல்லா பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க, நன்றி. அதுதான் அரசியல் அராஜகம். இதுக்கு மட்டும் ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பதும், மற்ற அவரை விட பின்தங்கிருக்கக்கூடிய அந்த சமூகத்தோடு பின்தங்கிருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வரக்கூடாது, உள்ளீடு ஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அவர்கள் அரசு பணிக்கு வரக்கூடாது, அவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய போக்கு என்னது, அதுதான் சனாதனம். இப்போ ராமதாஸ் அவர்கள் இதை உள்ளீடு ஆதரிக்கிறாரு. சரிங்களா, அப்ப அவர் சனாதனவாதியா, அவர் சனாதனவாதியா? கொங்கு இருங்க, நான் கேட்டது ஒரு சாதி கட்சிங்க. அப்ப இவர் யாரு? என்னங்க நீங்களும் கருணாஸ் மாதிரி பேசி, இப்ப இவர் யாரு? நீங்களும் கருணாஸ் மாதிரி பேசுறீங்க. இப்ப இவருடைய ஸ்டாண்ட் என்ன? இப்ப இருங்க, நான் சொல்ல வரதுனால கவனிக்கணும். இப்ப இவருடைய ஸ்டாண்ட் என்ன? விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுக்குப்பட்ட மக்களுக்கான கட்சி தான். இது எப்ப எப்ப எப்பயுமே தான். இப்ப என்ன நிலைமை, ஸ்டாண்ட் என்ன? இப்ப கொஞ்ச நாளா அவருடைய ஸ்டாண்ட் என்ன? இப்ப அருந்தி உள்ளிட்டு எதிராக சீராய் மனு தாக்கல் பண்றாரா? இவர் யாருக்கான கட்சி? இது யாருக்கான கட்சிங்க? ரவிக்குமார் யார பாங்க? முழுக்க முழுக்க தேவேந்திர குலவெளர்னு சொல்லக்கூடிய மல்லர் சமூகம், அவங்க வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் அவங்க பட்டியலில் வந்து வெளியேறணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா,
அவங்களுக்கு உள்ளி இடஒதுக்கீடு வழங்கப்படணும், அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படணும். இந்த 18 அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணுன்றது எங்களுக்கு மாற்று கருத்தில் வழங்கணும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பறையர்களுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணும், சக்லீரில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படணும். இதுதானே சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு என்னுடைய உரிமை எங்கள் அதாவது முழுக்க முழுக்க அனுபவிச்சு இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வந்து அருந்தியலுக்கு போகும்போது அதை எதிர்த்து சீராய்வு ஒன்று தாக்கல் செய்யும்போது கொங்கு ஈஸ்வரன், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியில் ஈஸ்வரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் அறிஞர் உள்ளிட்ட ஆதரிக்கிறாரு. அவரை சனாதனவாதி நீ சொல்றீங்க. இப்போ நீங்க யார்? இப்போ திரு அறிஞர் மக்களுக்கு முழுக்க முழுக்க எதிராக இருக்கிற நீங்க யாரு? நான் கேட்கறேன், நீ இருங்க, நான் என்ன கேட்கறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுவான கட்சின்றது எனக்கு தொடக்க மாற்றம் இல்லை. முதல் இப்போ உங்களுடைய சூழல் என்ன? ரஞ்சித்துடைய நடவடிக்கைக்கு பிறகு சரிங்களா, ஏர்போர்ட் மூர்த்தி உங்களை போன்றவர்கள் உங்களை விமர்சிச்சதுக்கு பிறகு ஏர்போர்ட்ல ஒரு ஆளாங்க, நான் கேட்டது பதில் சொல்லுங்க. அவர்லாம் ஒரு ஆளா தான் பயந்து பேசுறீங்க. அந்த ஆள் அந்த உதிரி ஒரு அந்த உதிரி கொண்டாரீங்க சரியா? அந்த உதிரிக்கு பயந்துட்டு தான் ரஞ்சித் கொண்டாங்க. ஒரு லாஜிக் அந்த உதிரிக்கு பயந்துட்டு தான் தன்னுடைய கட்சியை சாதி கட்சியா மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த உதிரிக்கு பயந்துட்டு தான் அந்த உதிரி கீழே அடியில் போய் அந்த மக்கள்கிட்ட போய் விமர்சனம் பண்றான். திருமாவளவன் தலித்துன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமில்லாம செஞ்சுட்டாரு, விமர்சனம் பண்றான். அந்த விமர்சனத்துக்கு பயந்துட்டு தான் தன்னுடைய கட்சியை வந்து இன்னைக்கு அறிஞர்கள் உள்ளீடுகளுக்கு எதிராக போயிருக்காரு. நானும் கேட்குறேன், ராமதாஸ் நான் இது வரைக்கும் நாங்கள் ராமதாஸை போய் இது வரைக்கும் நன்றி கூட போய் சொல்ல போலங்க. ராமதாஸுக்கு நன்றி கூட நாங்கள் சொல்ல போகல, புரிஞ்சுங்களா? உங்களுக்கு நன்றி கூட சொல்ல போகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆதவ அர்ஜுன் விஷயத்துக்கு தான் நம்ம வருவோம். ஆதவ அர்ஜுன் முழுக்க முழுக்க பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக. இதுதான் சனாதனத்தினுடைய அதாவது சனாதனத்தை நோக்கி போறாங்க. ஒன்னு அருந்தி விஷயத்திலும் சரி, திமுகவை எதிர்ப்பதிலும் சரி, சனாதனத்தை நீங்க வந்து பாஜகவுக்கு போறது தான் சனாதனம் நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க. பாஜக விரும்புகிற அதிமுக போறதும் சனாதனம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, தமிழ்நாட்டில் பாஜக ஒரு கேம் ஆடுது. என்ன விளையாட்டு? அரசியல் விளையாட்டு விளையாடுது. என்ன விளையாட்டு விளையாடுதுன்னா, திமுகவை எப்படியா வீழ்த்தணும். அதுக்கு அதிமுகவை பலப்படுத்தினாலும் சரி, திமுகவை பலவீனப்படுத்தும் நினைக்குது. அதுக்கு முட்டு கொடுக்குற வேலையை, அதுக்கு உதவிகரமான செய்கிற வேலையை யார் செய்கிறா? ஆதவர்ஜன் இன்னைக்கு இப்போ தொடங்குறாரு. ரவிக்குமார் ஏற்கனவே செஞ்சார், இப்போ ஆதவர்ஜனை தொடங்குறாரு. ஆதவர்ஜனாவுக்கு மார்ச் மாதம் இடி போச்சு தெரியுங்களா? ஆமாம். அப்போ அந்த இடி என்ன பேசப்பட்டு இடி அதிகாரிகள் எதிர்கொள்றாரு. இடி அதிகாரிகள் ஆதவர் ஜிட்ட என்ன பேசினாங்க? என்ன பேசினாங்க இப்போ இவர் ஏன் இவருடைய பேட்டியை பார்க்கும்போது என்ன பேசினாங்க? என்னங்க சொல்கிறீங்க? அதுக்கு இதுக்கு ஏங்க மகாராஷ்டிரா என்ன நடந்திருக்கு? இடி போனதுக்கப்புறம் மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சு? இடி போனதுக்கப்புறம் அதிமுக என்ன நடந்துச்சு? ஈடி போனதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க, திமுக எப்படி எதிர்த்து நிற்குது? ஒரு வருஷம் ஆச்சு எதிர்த்து நிற்குதுல்ல. நீ ஏன் பிறல்டு பிரபேசுற? திடீர்னு உதயநிதியை இப்படி இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? இழிவுபடுத்தா அது இழிவுபடுத்துறதா? நான் என்ன கேட்குறேன், திருமாவளவனுக்கும் முதலமைச்சர் பதவி வேணும் கேளுங்க, திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்னு கேளுங்க. துணை முதல்வர் தான் கேட்டார். நான் என்ன கேட்குறேன், கேளுங்க, போறீங்க. நான் சொல்லி துணை முதல்வர் கேளுங்க, முதலமைச்சர் கேளுங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேளுங்க. தனித்து நின்று முதலமைச்சராகவே ஆகுங்க, வரவேற்கிறோம். அது வேற. ஆனால் கேட்டிருக்காரு இல்லையே, நேற்று வந்த சினிமா நடிகர் துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது என்ன அவசியம்? கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணி கட்சியை, குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை கட்சியை இப்படி விமர்சிக்கலாமா? இது சரியா? ஆதவர்ஜுன் பேசுவார், இவர் ஒரு பாயிண்ட் பேசுவார், ரவிக்குமார் ஒன்று பேசுவார், ஆள் கொண்டு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? நான் கேட்குறேன், கூட்டணிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய திமுக விமர்சிப்பது எப்படி சரியா இருக்கும்? இருக்காங்க. அதாவது ஆட்சியில் பங்குங்கிறதே அவங்களோட பேச்சாக இருக்குது பிரதானமாக. அது என்னைக்கு உள்ளே பேசித்தேன், இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணாலும் துணை முதலமைச்சரும் சேர்த்து பேசித்தார். அவ்வளோதானே? இல்லை, துணையே அவ்வளோ நான் சொல்ல முதல்வரே ஆகட்டுன்ட்டேன், அவர் முதல்வராகவே ஆகட்டுன்ட்டு. நான் என்ன துணை முதல்வர் ஆக பிரச்சனை சொல்லுவேன், சாத்தியமாக என்ன ஏங்க அதுக்கு ஏன் துணை உதயநிதி அவர்கள் எதார்த்தம் இல்லை கிரவுண்ட் ரிப்போர்ட் பாருங்க, எப்படி பேச முடியும்? உதயநிதி அவர்களை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? இங்கே அதுக்கு என்ன அவசியம் என்ன? உங்கள் தலைவருக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, சரிங்களா? இன்னொன்று, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இப்போ திடீர்னு தினத்தந்தி பேட்டி எடுக்கிறது எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், ஏங்க அப்படிலாம் ஊடகத்தை எல்லா ஊடகத்துக்கும் ஒரு அரசு சாய் இருக்கு, மாட்டுக்கு இருக்கு. அதற்காக ஒருத்தர் டிபேட் பேட்டி எடுத்தோன்னு எப்படி சொல்ல முடியுமான்றேன். இடி
இவரை கார்னர் பண்ணுது. மார்ச் மாதம் கடந்த மார்ச் மாதம் இடி இவர் கார்னர் பண்ணுது. எதிர்கொள்றாருங்க, எப்படி எதிர்கொள்றாருன்னு இப்ப இந்த பேட்டி பார்த்த தான் தெரியுது. இல்ல என்ன தினத்தந்தியான்னு கேக்குறீங்க? தினத்தந்தியில வந்து இப்ப நான் கேக்குறேன்னா, இப்ப தினத்தந்தியில இப்ப அகமது சாஹிப் இருக்காரு இல்லையா, சேனல்ல பேட்டி கொடுக்காருல, அவரோ அல்லது மாலினோ அல்லது அண்ணன் சங்கத்தமிழனோ அவங்களுடைய அவங்கள நேரடியா போய் பேட்டி எடுத்துருவாங்களா? தந்தியா வாய்ப்பு இருக்கா? தினத்தந்தியில பேட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? தினத்தந்தி யாரை அழைக்க வேண்டும், ஈடி யாரை ரைடு செய்ய வேண்டும், ஈடி என்ன ஐடியா இவருக்கு வழங்கிச்சு, இதை இவர் கட்சிக்குள்ள எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்றாரு, எல்லாமே இப்ப நினைக்கிறோம்னா நீங்க தினத்தந்தி யோசிக்கிறீங்க இல்லையா? தினத்தந்தியில எப்படி இவரை பேட்டி எடுப்பாங்க, தினத்தந்தி இவர அதுக்காக பேட்டி எடுப்பாங்க நீங்க கேக்குறீங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, இப்ப நம்ம சேனல்ல பேட்டி எடுக்கிறாரு அகமது சாஹிப், அவர் ஒரு இஸ்லாமியர், அவருக்கு நாளைக்கு துணை பூச்சி அப்புறம் கொடுத்துருவாங்களா? உடனே கொடுத்துருவாங்களா? வீசிக்கால் கொடுத்துருவாங்களா? அவருடைய ஒழிப்பு என்ன, அவர் கொடுத்துருவாங்களா? சரி, நம்ம மாலின் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து துணை பூச்சி அப்புறம் கொடுத்துருவாங்களா? இல்ல அவர் வந்து தினத்தந்தி பேட்டி எடுத்துருமா? அகமது சாஹிப் இல்ல நான் கேட்டதுக்கு இவ்வளவா, அகமது சாஹிப் வந்து பேட்டி எடுத்துருவாங்களா? தினத்தந்தி வந்து பேட்டி எடுத்துருவாங்களா? இல்ல கனியமுதன் இருக்காரு, அவரை வந்து பேட்டி எடுத்துருவாங்களா? ஆதவ அர்ஜுன் பேட்டி எடுப்பதற்கும் அவரை வந்து தினத்தந்தி பேட்டி எடுப்பதற்கும் இடி ரைடு சென்றதற்கும் இப்போ அவர் இப்படி பேசுவதற்கும் எல்லாமே ஒரு அரசியல் இருக்கு. தினத்தந்தி இவரை கூட்டு பேட்டி எடுக்குது சரிங்களா? என்ன சொல்ல வரீங்க? விசிகால அவர் ஒரு அரசுக்காரர் இல்ல 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 பிஜேபின்றீங்களா? என்ன சொல்ல, ஆல்ரெடி ரவிக்குமாரே ஒரு அரசு தானே? ஏங்க ஆல்ரெடி ரவிக்குமாரே ஒரு அரசு தான். இப்போ தெரியுமா தெரியாதா? சுனில் யாரு? சுனில் யாரு? அவங்கெல்லாம் காங்கிரஸ் உடைய தேர்தல் வடிவமைப்பாளர். அவர் அவரோட தொடர்புல ஒரு தான் சரிங்களா? சுனிலுடைய நோக்கம் என்ன, எப்படியோ திமுகவை பலவீனப்படுத்தணும் சரிங்களா? பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு உள்ள சூழல் வேற. சுனிலுடைய நோக்கம் என்ன, சவுக்கு சங்கருடைய நோக்கம் என்ன சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இடி ரைடு வந்ததை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் உங்களுக்கு. தினத்தந்தியில் போய் உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கெல்லாம் விடைக்கிற ஆட்களை எல்லாம் விமர்சிக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்று சொல்வது ஒரு முன்னைவாதம் ஆகாதான்? அப்படி அல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை, நீங்கள் வந்து திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் இப்போ இல்லை, சோகாலத்திலிருந்து இப்போ குருமூர்த்தி வரை தொடர்ச்சியாக அவங்க பல்வேறு விதமான வேலைகள் செய்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட நபர் தான் சீமான் சரிங்களா? அவரை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே எதிர்ப்பார். முழுக்க திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு இவர்கள் எல்லாம் முயற்சிக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், உங்களுடைய அரசியல் துணிவு இருந்தால் துணிச்சலாக நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியா இல்லை என்பது முடிவு செய்வோம். இப்போ நாங்கள் வந்து எதிர்கட்சி போல இருந்து வேலை செய்வோம் அப்படின்னு அறிவிங்க. உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க அரசியல் ரீதியா திமுக துணை பொதுச்செயலாளர் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், அது அவங்க வந்து கட்சிக்காரங்களே வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. திருமாவளவு வரைக்கும் வாய் திறக்கல, அப்புறம் ஏன் அந்த அளவுக்கு போனோம்ன்றே இல்லை. அதாவது இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், நாடகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மேபி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க. வன்னியரசு முந்தி வந்து பேசுகிறாரு, இப்போ மது இப்போ வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம் சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு என்ன, தமிழ்நாடு அரசியலுக்கு யாரும் மாற்றம் தான் ஏற்போம்ன்றாருல, அப்புறம் என்ன? அதான் அவர் சொல்லியிருக்காங்க. இல்லை தொடர்ச்சி தங்கத்தமிழ்னு சொல்லிட்டாரு, அது அவர் ஒரு தனிப்பட்ட கருத்து, அவர் சொல்லவே கூட. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவங்களுக்கு வேற இது ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படியா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாருக்கு அஜெண்டா? விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்றது ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. ஆமா ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. அரசியல்ல ரொம்ப நாளைக்கு எதையும் மறைக்க முடியாது. சொல்லாதீங்க, இல்ல மறைக்க முடியாது. அவங்க பெரிய அரசு அம்பேத்கர் காம மார்க்ஸ் சொல்லிட்டு தெளிவா நிக்கிறாங்க. ஏன் போட்டு குழப்பறீங்க? உள்முறனை ஏன் பகுதியான மாத்த விரும்புறீங்கன்ற இவரு நம்ம எடப்பாடி போனீங்கன்னா அண்ணா பெரியார் எல்லாம் சொல்லுவாரு. நீங்க எடப்பாடி கேளுங்க, பெரியார பத்தி சொல்லுவாரு. இல்ல இல்ல சொல்லுவாரு, ஒரு வரலாறு இருக்கு எல்லா கட்சிக்கும். எளிய மக்களுடைய
அந்த உள் இடஒதுக்கீடு உரிமையை பறிக்க சனாதனத்தை நோக்கி போனவர் அதிமுக என்ற சனாதனத்தை நோக்கியோ அல்லது பாஜக என்ற சனாதனத்தை நோக்கியோ போக மாட்டாரா அப்படின்ற கேள்விக்குறி எனக்கு இருக்கு. இது உச்சபட்சம் இல்லை, எனக்கு இருக்கக்கூடிய கேள்விங்க, இது எங்களுடைய கேள்வி இது, சரிங்களா? அதுக்கு காலம் பதில் சொல்லும். இங்க தெளிவா இருக்காங்கல்ல, தெளிவா இருக்கிற விஷயத்த தயவு செய்து அந்த பக்கம் அடிச்சு தள்ளாதீங்கன்னு. உங்களுடைய விஷயத்தை நானும் ஏத்துக்கிறேன், பார்ப்போம். இல்ல, அவருமே போற போக்குல சொல்லலைங்க, போற போக்குல சொல்லலை. அதாவது வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க 60% மேல வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது வீசிக்காவே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் திமுக ஜெயிக்கிறதே வீசிக்காவலாம் சொல்றாருல்ல. இப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கட்சியை பெருமையாக நினைத்து இன்னைக்கு வீணா போச்சு. இன்னைக்கு என்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? பாமக சுருங்கி போயிடுச்சு. இல்லைங்க, இந்த அகந்தை இருக்கு இல்லையா, இந்த அகந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரோம். நீங்கள் திமுக இது பெரியார் மண்ணுங்க, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. விசிகா சமூக நீதி பேசி, பெரியாரையும் பேசி, அம்பேத்கரையும் பேசி, மார்க்சியம் பேசி வளர்த்து வச்சுருக்கு. ஒரு 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 ஸ்டேட்டஸ் உருவாக்கி வச்சுருக்கு. இது பெரியார் மண் என்பதால் இந்த ஸ்டேட்டஸு வெற்றி பெற்றிருக்கு. விடுதலை சிறுத்தையுடைய நிலைப்பட வெற்றி பெற்றிருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து பெரும்பான்மை எங்களுடைய சாதி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க, ராமதாசை போல் வீழ்ந்து விடுவீர்கள். திமுக இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க முடியாது. திமுகவை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெறியேறினால் சீமான் சொன்னார்ல பூஜ்ஜியம், அந்த பூஜ்ஜியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கும். இது நடக்கும். நீங்கள் வந்து இது பெரியார் மண், முழுக்க முழுக்க சமூக நீதி மண். சமூக நீதிக்கு எதிராக, சமூக நீதியை பேசி சமூக நீதிக்கு எதிராக விட திருமாவளவன் சென்றால் யார் சென்றாலும் சரி பெரியார் மண் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது. ராமதாசுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும், புதிய தமிழன் கிருஷ்ணசாமிக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும். இது தமிழ்நாடு, பெரியார் மண். நீங்க அவரு விசிக்க இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுன்றீங்க, நீங்க திமுக இல்லாம விசிக்க ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ஆனா இந்த உள் முரண்பாடு, இந்த உட்கட்சி வர, அந்த கூட்டி வர, சரியா திமுக தமிழ்நாட்டுக்கு நல்லதான ஒரு கேள்வி இருக்குல்ல, நல்லா கவனிக்கணும். நீங்க திருமாவளவன் அவர்களே தொடர்ச்சியாக திமுக இருக்கிறப்ப தான் விரும்பி இருக்கிறாரு, சரிங்களா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அவரை மடைமாற்ற முயற்சித்தால் இவர் திமுகக்கு பலவீனம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனம். விடுதலை சிறுத்தைகள் தான் தோல்வியை சந்திருப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாத நிலைக்கு ஏற்படும். ஓகே, உங்களுக்கு உரிமையான விஷயங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாதச் சூழலில் அரகளது நேர ஒதுக்கிற நன்றி.